புதுச்சேரி மாநிலத்தில் 1500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அங்கன்வாடி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பது, எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளை வழங்குவது போன்ற கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிலுவையில் உள்ள 5 மாத ஊதியம், கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள போனஸ், பணி நிரந்தரம், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதானப்படுத்தி கலந்து செய்யச் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.